இந்த வீடியோவில் நாம் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானி எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரையில் நம்ம புஷ்பா மற்றும் அனு இவங்க ரெண்டு பேருமே சுபுவை காணோண்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன்னா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து எந்திரிச்சு போயிட்டார்ல, அதனால தான் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அழுகிறாங்க. அந்த சமயம் நம்ம ரகுபதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் புருஷனை வந்து சூர்யாவும் பங்கச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிமாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா நைட் வந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க, இதை நானும் பார்த்தேன், பக்கத்து வீட்டில் இருந்து அவரும் பார்த்தார் அப்படிமாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்க ரொம்ப பயந்து போகிறாங்க, அதே சமயம் வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க. இங்கே சூர்யா பதறி போகிறாரு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து நார்மலாக வீட்டுக்கு வந்து பேச வந்தேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணலையே, நீயும் என்னை நம்ப மாட்டியா, நான் அப்படி பண்ணியிருந்தால் உண்மையை ஒத்துக்குப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. அதே சமயம் பங்கச்சு ஃபோனை வாங்கி சொல்லிடுறாரு ரம்யாக்கிட்ட, நான் வந்து இது பண்ணியிருந்தேன்னா உண்மையை ஒத்துப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எதுவும் நடக்காது, பத்திரமா இருங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அனு வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே அனு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம், நைட்டுக்கு அப்பாவை பார்க்க வந்தீங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க, அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்படி பண்ணியிருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. சூர்யா சொல்கிறாரு, இதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை, ரம்யா தான் கால் பண்ணா, நீ வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணி தெரியும், அதுதான் கால் பண்ணேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னா உங்கள் அப்பாவுக்கே தெரியும் நான் வந்து எவ்வளோ நல்ல வேணும். ஏன்னா அந்த கல்யாணத்தை கூட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா சத்தியம் வாங்கினால தான் உடனே நான் அனிருத்துக்காக கொடுத்துட்டேன், இப்படி இருக்கும்போது நான் இப்படி பண்ணுவேனா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அனு சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இங்கே நம்ம சூர்யா வந்து யோசிச்சுட்ருக்காரு என்ன பண்ணலான்னு. அந்த சமயம் கரெக்டாக மீரா வர்றாங்க. மீரா வந்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா வந்து அதை காதில் வாங்கிக்க மாட்டார். உடனே அடுத்து சொல்லுவாங்க, ஆஃபீஸ் வந்து நிறைய வேலைகள் வந்து பெண்டிங்காக இருக்குது, அனுன்னு வேலைக்கு வரல, அவளுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மீரா வந்து கால் பண்ண பார்க்குறாங்க. உடனே சூர்யா பயங்கரமாக திட்டுறாரு, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, அனு வந்து எப்போ அவள் ஆஃபீஸ்க்கு வரணுமோ அப்போ வரட்டும், அது வரைக்கும் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது என்னோடய ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் அனோட வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், இது வந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கோவப்பட்டு பேசுகிறாரு. இங்கே நம்ம மீராவுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கிடச்சிருது. என்னென்னா இனிமேல் அனு வந்து ஆஃபீஸ்க்கு வரவிடாமல் பண்ணிடலாம், ஏன்னா சூரிய சாரே சொல்லிட்டார்ல, இதை பயன்படுத்தி இனிமேல் அனு வந்து ஆஃபீஸ் வரவிடாமல் பண்ணிடலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே மறுபடியும் நம்ம அனுவை காட்டுறாங்க, அனு வந்து அழுதுட்டுருக்காங்க, அப்பா வந்து இப்படி சொல்லாமல் போக மாட்டார், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேர்த்து மேலே அதிகமான பாசம் வச்சுருக்காரு, இப்படிலாம் சொல்லாமல் போக மாட்டார் அப்படி மாதிரி நினச்சிட்ருக்காங்க. உடனே அதே காலையில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி வாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது போதும், இதுக்காக பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் இவங்க ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட்க்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் நான் நைட்டு பார்த்தேன், சூர்யாவும் பங்கச்சும் வந்து இவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர்த்து இவங்க இதாக பண்ணியிருக்கணும் அப்படி மாதிரி அவரும் சொல்கிறாரு. உடனே போலீஸ் சந்தேகமாகிடுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இனி ஒரு எபிசோடில் கண்டிப்பாக நம்ம சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக விசாரணை பண்ணுவாங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதாங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.